ஹலோ விபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறேனா யூடியூபர் மதன் அவர்களோட மனைவி கீர்த்திகா கைது செய்யப்பட்ட விஷயமானது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு டாக்ஸிக் மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் பப்ஜி கேம் விளையாடக்கூடிய அந்த வீடியோவை மதன் அவர்கள் பதிவிட்டு வருவார் அப்போ மதன் அவர்கள் அந்த வீடியோவில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெளியிடப்படும் அப்போது அவர்கள் அந்த வீடியோவில் பெண்களை இழிவுபடுத்தி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி பேசியிருந்தாரு அந்த வீடியோவை தன்னோட யூடியூப் சேனல்லையும் பதிவிட்டார் இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்த சில பெண்கள் இவர் மேலே புகாரும் கொடுத்துருக்காங்க பெண்களை இழிவுபடுத்தி பேசினதுனால இவரை கைது செய்யுமாறு அதுக்கப்புறமா யூடியூப்பர் அவர்கள் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவர் மேல கிட்டத்தட்ட புகார்களுக்கு மேல வந்திருக்கதா அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆபாச பேச்சுக்கள் மற்றும் சிறுவர்கள் சிறுமிகளிடம் அதிகமாக பணம் வாங்கி ஏமாத்தின விஷயம்னு சொல்லி பல வழக்குகள் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டு வந்துட்டு இந்த நிலைமையில யூடியூப்பர் அவர்களை தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர்களோட சொந்த ஊர் சேலம் அவரை கைது பண்றதுக்காக சேலத்துல அவரோட வீட்டுல போய் பார்த்திருக்காங்க ஆனா மதநவர்கள் வாயிட்டதா தெரிய வந்திருக்கேன் பெற்றோர்கள் மற்றும் மனைவி கீர்த்திகாவை விசாரிச்சிருக்காங்க கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தான் மதனவர்கள் கீர்த்திகாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் இவங்களுக்கு எட்டு மாதத்துல ஒரு குழந்தையும் இருக்கு இந்த நிலைமையில மதனவர்கள் இப்போ தலைமுறைவாயிருக்கிறது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கேன் மதனவர்கள் எங்க இருக்காரு அப்படின்னு குடும்பத்தினருக்கு தெரியலன்னு சொல்றாங்க அவரை தேர்றதுக்கான பணியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறையினர் மத அவர்கள் விபிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் நெட்வொர்க் மூலமாக தான் இந்த தடை செய்யப்பட்ட பப்ஜி கேமை விளையாடிட்டு வந்திருக்காரு அதில் ஆபாசமான வார்த்தைகளையும் இவர் பேசியிருக்காரு இந்த நிலையில் அவர் நடத்தக்கூடிய இரண்டு யூடியூப் சேனல்களை முடக்கிறதுக்கான வேலையில் சைபர் கிரைம் போலீசார் தெரிய வந்திருக்கு மேலும் மதன் அவர்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் உறுதுணையாக இருந்தது அவங்களோட மனைவி கீர்த்திகான்னு தெரிய வந்திருக்கு இதனால கீர்த்திகாவை கைது பண்ணியிருக்காங்க இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மதன் பேசி விளையாடக்கூடிய அந்த பப்ஜி வீடியோவை அவங்களோட மனைவி கீர்த்திகா தெரிய அப்புறமா கணவனுக்கு உறுதுணையா இருந்த மனைவியையும் கைது பண்ணியிருக்காங்க இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இப்போ யூடியூபர் மத நபர்களை தேடக்கூடிய பணியில போலீசார் தீவிரமாகவும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்